தமிழ்நாடு அரசின் ஊரக தொழில்துறையின் கீழ் வரக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் சார்பில் நடமாடும் தேயிலை விற்பனை கடைகளின் செயல்பாடை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 20 நடமாடும் டீ விற்பனை கடைகளின் செயல்பாடை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், இன்கோ செருப் சிஇஓ சுப்ரியா சாஹூ, தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு கலப்படமற்ற தரமான டீயை விற்பனை செய்யும் வகையில் ₹3 கோடி செலவில் முதற்கட்டமாக 20 நடமாடும் டீ விற்பனை கடைகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் மட்டும் 10 டீ விற்பனை கடைகள் செயல்படவிருக்கின்றன. அதே போன்று கோவையில் 4 டீ விற்பனை கடைகளும், ஈரோடு மற்றும் திருப்பூரில் தலா 3 டீ விற்பனை கடைகளும் செயல்படவிருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அதாவது சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மலைவாழ் மக்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையிலும் இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசின் ஊரக தொழில்துறையானது முன்னெடுத்திருக்கிறது. முதற்கட்டமாக 20 கடைகளின் செயல்பாட்டை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார்.